ஹாய் மக்களே, வெல்கம் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். வீடியோ நம்பர் எடுத்து பார்க்குறது பார்க்குறோம். மைடியர் புதன் திருப்பத்த ஒரு ரிவ்யூ தான் நம்ம இந்த உள்ள பார்க்க போகிறோம். அதை பார்த்துமே நீங்கள் டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உனக்கு நோட்டிஃபிஸ் தரும், நீங்கள் உனக்கு ஒரு வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே மக்களே, வாங்க நம்ம இப்போ மைடியர் புதன் திரைப்படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் திரைப்படம் ஒன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபுதேவ மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பூதமாக இருக்காரு, பூதலோகத்தில் இருக்காரு. பூதலோகத்தில் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அவங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறு செஞ்சிடறான். அந்த தவறு செஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்றாரு. இந்த சமயத்தில் சாப்பிட்ற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபுதேவ மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு சாப்பிடாது எனக்கு சாப்பிடுங்கன்ட்டு கேட்கிறார். அப்படி கேட்டதால வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பையனுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரபுதேவ மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அப்படி என்ன சாப்பிட கொடுக்குறாங்க அப்படின்னா, நீ வந்து பார்த்தீங்கன்னா கல்லாகி பூமியில் விழுந்துருன்னு சொல்லி சாப்பிட்றாரு. அப்படி பூமியில் விழுந்தாலும் யாராச்சும் உன்னை காப்பாற்றினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 40 நாள் கழித்து கரெக்டாக 48வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லில் இருக்கிற மந்திரத்தை 3 தடவை சொன்னால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றால் திருப்பி பூதலோகத்துக்கு வர முடியும். அப்படி சொல்லலைன்னா அப்படியே கரைஞ்சி வானமாக நீ வானத்துக்கு போயிடுவேன், நீ திருப்பி பூதலோகத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்படி 48 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லலைன்னா அப்படியே கரைஞ்சி அப்படியே மேக அப்படியே காற்றோட காற்றா அப்படியே கரைஞ்சிடுவார் அப்படின்னு ஒரு சாபத்தை விட்டாங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரபுதேவ மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் விடுவிக்கிறாங்களாம். அப்படி விடுவிச்சு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பூதலோகத்துக்கே போகிறாரா இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சி போகிறாரான்றது தான் இதுக்கு மேலே நான் பார்க்க வேண்டிய இந்த திரைப்படத்தோட கதை. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் குழந்தைகள் கொண்டாடக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த திரைப்படத்தில் பார்த்தா ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குது. என்ன கேரக்டர் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் கேரக்டர், ஒரு 5வது படிக்கிற ஒரு பையன் கேரக்டர். அவன் வந்து பார்த்தீங்கன்னா யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டினா அஸ்வந்த் அசோக் குமார் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கான். இந்த சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டிரெக்டரை பார்த்துருப்பீங்க. அவர் மட்டும் ஜீதம் இல்லை ஒரு ஷோ உங்களில் யார் சூப்பர் ஸ்டார் சாரி அது என்ன ஷோ மறந்துடுச்சு லிட்டில் சூப்பர் ஸ்டாரா தெரியல அது என்ன ஷோன்னு கரெக்டாக தெரில. அந்த ஷோ டைட்டில் வின்னராக இருப்பாங்க அந்த பையன். எனக்கு என்ன ஷோன்றது கரெக்டாக ஞாபகம் வரல, நீங்கள் மறக்காம கண்டிச்சிருக்காம அது என்ன ஷோன்றது. அது அந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர், சீசன் 1ல் டைட்டில் வின்னர். இவனோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு திரைப்படத்தை. இந்த திரைப்படத்தில் முக்கியமாக திக்குவாய் நடிச்சிருப்பான். அதோட திக்குவாய் நடிக்கிற ஒரு மாடுலேஷன், அந்த டப்பிங் ஒர்க் மிஸ் பண்ணாமல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு சொன்னோம். இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூதத்தை விடுவிக்கிறான். விடுவிச்சதுக்கப்புறம் கடைசியாக அவன் திக்குவாயாக இருக்கான். அவன் திக்காமல் சொல்லலாம் அதை வந்து பார்த்தீங்கன்னா சாபம் வந்து பார்த்தீங்கன்னா பழிக்கும். திருப்பி பிரபுதேவ மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா முடியும், பூதில் ஒத்துக்கே போக முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் திக்காமல் சொல்கிறானான்றது ஒரு டாஸ்க்கு. கடைசியில் தான் இந்த அவன் திக்காமல் சொல்கிறான் இல்லைன்றதுலாம் நமக்கு தெரிய வரும். நீங்கள் படத்தில் பாருங்கள். திரைப்படத்தை ஃபஸ்ட் ஆஃப் ஸ்டாண்டப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக காமெடியாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கும். சூப்பராக காமெடியில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு கோட்டை இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும். முக்கியமாக நம்ம என்ஜாய் பண்ணுறதோட குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை சூப்பராக என்ஜாய் பண்ணணும்னு சொன்னோம். ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ செம்ம காமெடியாக வந்து பார்த்தீங்கன்னா பூதத்துக்கும் அந்த குழந்தைக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாகவே ஃபஸ்ட் ஆஃப் ஒர்க் அவுட்டாக இருக்குன்னு சொன்னோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருந்துச்சு. அப்படியே செகண்ட் ஆஃப் போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இவ்வளோ எமோஷ்னல் சீன்ஸ் வச்சிங்கன்றது எனக்கே ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. எமோஷனல் சீன்ஸை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். எமோஷனல் சீன் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒன்று வச்சிருப்பாங்க எமோஷனல் சீன். அந்த எமோஷனல் சீன் சூப்பராக ஒர்க் அவுட்டாக இருக்குன்னு சொல்லணும். ஆனால் மற்ற எமோஷனல் சீன்ஸ் எதுக்கு வச்சிங்கன்னுன்றதே தெரியல, எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. அந்த எமோஷனெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். அந்த எமோஷனல் சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆன மாதிரியும் தெரியல. கிளைமேக்ஸில் அந்த எமோஷனல் சீன்ஸ் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்த எமோஷனல் சீன்ஸ் சுத்தமாக செட்டே ஆகலை. அவ்வளோ எமோஷனல் சீன்ஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப்ல எப்படி காமெடி இருந்துச்சோ அதே மாதிரி செகண்ட் ஆஃப்லேயும் கொஞ்சம் காமெடி கொண்டு போயிருக்கான். எமோஷனில் திணிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல ட்ரை பண்ணாங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணிட்டாரு டேரக்டர். கரெக்டாக கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணிட்டாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளை ஒரு பாடுபடுத்திட்டாருன்னே சொல்லணும். ஓகே, என் திரைப்படத்தை பற்றி எப்படி சொல்கிறேன், என் திரைப்படத்துக்கு போகலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா போங்க, ஒரு டைம் வாசிபிள். கிட்ஸுக்கு கூட தாராளமாக போகலாம். ஏன்னா இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா கிட்ஸ் விழுந்து சிரித்து நல்லா என்ஜாய் பண்ணுற சீன்லாம் நிறையா இருக்குது. அவங்க வந்து பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, நமக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். அந்த கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஆஃபில் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, செகண்ட் ஆஃபில் எமோஷ்னலாக வரும். அதில் கண் கலங்குவாங்களா கிட்ஸு தெரியல, பார்ப்போம். கிட்ஸ் கண் கலங்குறது வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எமோஷ்னல் சீன்ஸ்லாம் இருக்குது செகண்ட் ஆஃபில். கிட்ஸுக்கான படம் இது, நம்மலாம் போனோம்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ரொம்ப மக்கள்லாம் சொல்ல முடியாது, பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போனோம்னா எப்பயும் போல் மற்ற படம் மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனோம்னா அந்த மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும். அதனால் கிட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துட்டு வாங்க. நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஆனால் அவ்வளோக்கெல்லாம் இருக்காது நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளோதான்.
நெக்ஸ்ட் என் திரைப்படத்தோட விஎஃப்எக்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கிறது பார்க்கணும். ஏன்னா என் திரைப்படத்தில் பூதம் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங்லேருந்து படம் முடிகிற வரைக்கும் இது பார்த்தோன்னா பூதம் ட்ராவல் ஆக போகுது. அந்த பூதத்துக்கு தேவையான விஎஃப்எக்ஸில் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி பார்ப்போம். விஎஃப்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப மனக்கடலையான்னு தோணுது. ஏன்னா நிறைய இடத்துல சம்மந்தமே இருக்காது விஎஃப்எக்ஸ் வச்ச மாதிரியே நமக்கு அவ்வளோ ஃபீல் ஆகாது. விஎஃப்எக்ஸ் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், பூத திரைப்படம் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு விஎஃப்எக்ஸில் பண்ணியிருக்கலாம். அந்த குழந்தைங்களுக்கு இது போதும்னு நினச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல, விஎஃப்எக்ஸில் அவ்வளோ கவனம் செலுத்தலான்னே சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் ஒரு பாடல் வருது, அந்த பாடல் வீடியோ சாங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ரோதே மாஸ்டர் டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. அந்த வீடியோ சாங் ஏற்கனவே யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே நம்ம தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அந்த ஸ்டெப்ஸு ஸ்டெப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. திரைப்படத்தில் அந்த குட்டி பையனோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா நபீசன் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க, அவங்களோட கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. எப்பயும் போல் புதுசாக ஏதாச்சும் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க அம்மா ரோலை தான் ப்ளே பண்ணுறாங்க. புதுசாக ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா புதுசாக ஏதாச்சும் அந்த இம்பார்ட்டன்ட் இருக்காங்கன்னா அப்படி கிடையாது, எப்பயுமே அம்மா ரோல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இவங்களோட ரோல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சராக வந்து பார்த்தீங்கன்னா சமீதா வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை அவங்க எப்படி நீட்டாக நடிச்சு முடிக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை நடிச்சு முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூதத்துக்கும் அந்த குட்டி பையனுக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு, கெமிஸ்ட்ரி பற்றி சொல்லணும்னா சூப்பராகவே இருந்துச்சு. சம காமெடியாக ஃபன்னாக போச்சு, அவங்க ரெண்டு பேரும் வர சீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக போச்சு. அவங்களுக்கும் பூதத்துக்கும் அந்த பையனுக்கும் கனெக்டாக வர எமோஷனல் சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆச்சுன்னு சொல்லணும். ஆனால் அவங்க கோட்டை விட்ட இடம் இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் அந்த எமோஷனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம், விஎஃப்எக்ஸில் கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாம். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி சீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் கதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தியிருந்தால் அந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓ சூப் வெல் குட் மூவியாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த மாற்றங்கள்லாம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஓகேவான மூவி தான் நமக்கு தெரிய வருது. ஆனால் இந்த திரைப்படத்தை கிட்ஸோட கூட்டிகிட்டு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த படம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போகிறீங்கன்னா வேறு படத்துக்கு போகலாம், இல்லை இந்த படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். இல்லை கிட்ஸோடு போகிறேன் அப்படின்னா இந்த திரைப்படம் தாராளமாக போகலாம், கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய திரைப்படம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு நீங்கள் தாராளமாக போகணும். இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேனால போய் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைடீர் பூதம் 3 பொறுத்த டிஎஸ்கேட்டை கிரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.5 out of 5. ஓகே இந்த பிடிச்சா மறக்காம லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் டிஎஸ்கே தமிழ் யூடியூப் சேனல், மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஓகே வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎஸ்கே டெக் மற்றும் டிஎஸ்கே தமிழ் அஃபீஸ் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அப்படி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட்லேயே லிங்க் இருக்குது, அப்படி இல்லைனா டேரெக்டாக நீங்கள் இன்ஸ்டாக்கே போயிட்டு டிஎஸ்கே தமிழ் டிஎஸ்கே டெக்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் லோகோ வரும், அந்த லோகோ கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் ட்விட்டரில் அதே மாதிரி தான் நம்ம இன்ஸ்டாகிராமோட நம்ம யூடியூப் சேனல் லோகோ வரும், லோகோ கிளிக் பண்ணி டிஎஸ்கே டெக் டிஎஸ்கே தமிழ் ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பை வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்கே தமிழ் அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்துடும், டிஎஸ்கே டெக்லேயும் வந்து அப்டேட்ஸ் வந்துடும். சினிமா அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்கே தமிழ் ட்விட்டர் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரும், இன்ஸ்டாலையும் வந்து பார்த்தீங்கன்னா வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லைவ் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணலாம், நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மை டியர் பூதம் திரைப்பட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பல பேருக்கு. ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மை டியர் பூதம் திரைப்பட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.